புதிய ஓய்வூதிய திட்டத்தை விரைவில் திரும்ப பெற வேண்டும் இருபத்தி ஒரு மாத நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் ஏழாவது ஊதிய குழுவின் முரண்பாடுகளை களைய வேண்டும் இடைநிலை ஆசிரியர்களின் சம்பள முரண்பாடுகளை சீரமைக்க வேண்டும் சிறப்பு காலமுறை ஊதியம் பெறுபவர்களுக்கு வரையறுக்கப்பட்ட ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஆசிரியர் சங்கங்கள் அரசு ஊழியர்கள் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவான ஜாக்டோ ஜியோ அமைப்பானது தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றது இதன் ஒரு பகுதியாக இன்று செவ்வாய்க்கிழமை சென்னையில் கோட்டையை முற்றுகையிடப் போவதாக அவர்கள் அறிவித்திருந்தனர் இதை தவிர்க்குமாறு அரசு சார்பில் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் வேண்டுகோள் விடுத்திருந்தார் எனினும் திட்டமிட்டபடி போராட்டம் நடக்கும் என அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்கள் அறிவித்திருந்தன இதையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழகம் முழுவதும் ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகள் பட்டியலை தயாரித்து ஞாயிற்றுக்கிழமை இரவு முதல் போலீஸ் போலீசார் கைது நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தனர் இதன்படி ஜாக்டோ ஜியோ அமைப்பு சார்பில் தலைமை செயலகத்தை முற்றுகையிட வந்த அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இரண்டாயிரம் பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த நிலையில் ஏற்கனவே அறிவித்தபடி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதற்காக அண்ணா சாலை சேப்பாக்கம் கடற்கரை சாலைகளில் கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் சென்னை சேப்பாக்கம் வாலஜா சாலை அண்ணா சாலை காமராஜர் சாலை ஆகிய இடங்களில் ஆயிரக்கணக்கானோர் கோட்டை நோக்கி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது பேருந்துகள் செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்தை மேற்கொண்டிருந்தனர் இதனால் அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டியவர்கள் நடந்தே செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது